வாங்க இன்னைக்கு நம்ம ஜானு சமையல்ல இட்லி தோசை சப்பாத்திக்கு பொருத்தமான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுருக்குறேங்க, 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை 1 துண்டு சேர்த்துக்கலாம். லவங்கப்பூ 2 சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனைக்கு 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக 1 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். அடுத்ததாக நல்லா வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக வந்து நான் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். மீடியம் சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெரிய சைஸாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா தக்காளி வதங்கிருச்சு. மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1¼ ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தமாரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்துருக்கிறேன். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊற வச்ச பட்டாணியாக இருந்தால் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காலிஃப்ளவர் வந்து நான் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவரை 1-5 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காலிஃப்ளவரும் பட்டாணியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அந்த மசாலா கூட நல்லா கலந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடலாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அது நல்லா 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். 1-2 கீற்று தேங்காயை இது போல் பொடியை கட் பண்ணி மிக்சி சாரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 3 பருப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விடுங்க, விட்டுடலாம். வந்து கூடவே வந்து பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 1 சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா காலிஃப்ளவரும் பட்டாணி நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. இன்னும் கொஞ்சமாக மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்பவும் சேர்த்திடக்கூடாதுங்க. நல்லா ஓரளவுக்கு குழம்பு திக்காக இருந்தால் தான் நல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா 1-10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா 1 மீடியமான தீயிலே வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம இறக்கிற வேண்டிதான். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை 1 பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே போலவே நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.